நீங்க எல்லாருமே முக்குத்தியம்மன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல நீங்க பார்க்காத காட்சியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முக்குத்தியம்மன் படத்துல அம்மனுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியே பிடிக்காது. ஆர்ஜே பாலாஜி குடும்பத்தோட திருப்பதி போகணும்னு சொன்னதும் நான் கடவுளா அவர் கடவுளான்னு கேட்கும். அந்த படத்துல ஆர்ஜே பாலாஜியுடைய கடைசி தங்கச்சி மதம் மாறினதை அக்செப்ட் பண்ணிக்கிற முக்குத்தியம்மன் நான் கடவுளா ஜீசஸ் கடவுளான்னு கேட்காது. லாஜிக் மிஸ். நாலு புள்ள பெத்த ஊர்வசி ஒரு பெரிய மனுஷி திருப்பதிக்கு போகணும்னு சொல்லும்போது கோவப்படுற முக்குத்தியம்மன் வீட்டில் இருக்கிற சிறுவண்டு மதம் மாறினது ஒன்றும் கேட்கல. இந்த படத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொட்டும் ருத்ராட்ச கொட்டையும் போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கு திருநீரோ ருத்ராட்சமோ இருக்காது. அந்த அளவுக்கு அந்த விவரம் தெரியாத புள்ள மதம் மாறினதை மதிக்கிறாங்க முக்குத்தியம்மனும் இந்த படத்தோட டைரக்டரும். சரி, ஆறாவது படிக்கிற பொண்ணு ஏன் மதம் மாறணும்? பிள்ளைய படிக்க அனுப்பிச்சா படிப்பு சொல்லி கொடுக்காம விவரம் தெரியாத பிள்ளைய மதம் மாத்துறத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல முக்குத்தியம்மன். ஏன்னா ஜீசஸ் அம்மனோட ஃப்ரெண்ட். ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹிந்து சாமியார் கடவுள் பேரை சொல்லி ஒரு வருஷத்துல சம்பாதிச்ச பணம் மட்டும் 20,000 கோடின்னு சொல்லுவாரு ஆர்ஜே பாலாஜி. அவர் பதஞ்சலி பாபா ராம்தேவை சொல்றாரு. 20,000 கோடி லாபம் எல்லாம் இல்லை, அவரோட பதஞ்சலி ப்ராடக்டோட ஒரு வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் தான் அது. இந்த வருஷத்துல லாபம் 425 கோடின்னு சொல்றாங்க. ஆர்ஜே பாலாஜி சொல்ற மாதிரி அவர் கடவுளை வச்சு ப்ராடக்ட் வைக்கல. நம்ம நாட்டில் எல்லாரும் மறந்த ஆயுர்வேதத்தை திருப்பி கொண்டு வந்தார். சும்மா ஆயுர்வேதம் நல்லது நல்லதுன்னு வியாக்ஞானம் பேசாம அதோட நன்மைகளை பயன்படுத்தி சோப்பு பேஸ்ட் ஷாம்புன்னு விற்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் வெறும் கெமிக்கல்ஸா நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருந்த ஃபாரின் கம்பெனிஸ் இவரோட வளர்ச்சியை பார்த்து வேற வழி இல்லாம ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. சுவாச புத்துணர்ச்சி கொடுக்கும் கோல்கேட் இப்போ வேத சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறம் திடம் சுவைன்னு வித்த டீத்தூள் எல்லாம் அஸ்வகந்தம் அதிமதுரம் துளசின்னு ஆயுர்வேத பாஷை பேச வச்சார் பாபா ராம்தேவ். நடிகைகளை வச்சு வந்த ஷாம்பு விளம்பரங்கள் சீயக்காய் ஜாதிக்காயின்னு மூலிகைகளின் குணநலங்களை பேச ஆரம்பிச்சது. இந்தியர்களுடைய பழம்பெரும் மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தை மீட்டதும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை காத்ததும் ஆயுர்வேத ப்ராடக்ட் கொடுக்கலன்னா நாம இந்தியாவில் விற்க முடியாதுன்னு ஃபாரின் கம்பெனிஸ்க்கு புரிய வச்சதும் தான் பாபா ராம்தேவ் பண்ண புரட்சி. ஆனால் முக்குத்தி அம்மன் பாபா ராம்தேவ் ஏன் ஷாம்பு விற்கிறாருன்னு கேட்குது. தரமான பொருளை இந்தியாக்குள்ளே விற்று 425 கோடி லாபம் சம்பாதிச்ச பாபா ராம்தேவை கேள்வி கேட்குற அம்மன் காஸ்பெல் ஆஃப் ஏஷியாங்கிற சர்ச்சுக்கு போன வருஷம் மட்டும் 825 கோடி ஃபாரின் ஃபண்டு வந்திருக்கு. ஒரு சர்ச்சோட வருமானம் மட்டும் 825 கோடினா இந்தியாவில் எத்தனை சர்ச் இருக்குது? ஒரு வருஷத்தில் இவங்களுக்கு எவ்வளவு கோடி வரும்? கடவுள் பேரை வச்சு சம்பாதிக்கிறது பாபா ராம்தேவா இல்லை மற்றவங்களா? இதை மூக்குத்தி அம்மன் கேட்காது. ஏன்னா ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். அடுத்து ஆர்ஜே பாலாஜி சாமியார இன்டர்வியூ எடுக்கிற சீன்ல உங்க ஆசிரம் 163 நாடுல இருக்குன்னு சொல்றாரு. உலகம் முழுக்க 100 சென்டருக்கு மேல இருக்கிறது ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு தான். பல நாடுகளில் நடக்கிற போர்களை முடிவுக்கு கொண்டு வர அமைதி தூதுவரா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருந்திருக்கிறார். இலங்கை போர்ல கூட அந்த போரை தவிர்க்க முயற்சி செஞ்சார். அந்த படத்துல ஒரு ஆன்மீக குரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யற ஒரு அப்பா தன் மகனோட கிட்னியை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பையன் மாற்று மதத்தில் கல்யாணமான ரத்தம் அசுத்தமாயிடும்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லியிருக்கிறாரா இல்லை இந்த மாதிரி எந்த ஆன்மீக குருவாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி ஒரு பழியை ஹிந்து சாமியார்கள் மேலே போடணும்னா இந்த படம் எடுத்த ஆர்ஜே பாலாஜி மனசில் எவ்வளவு வன்மம் இருந்திருக்கணும்? 150 நாடுகளுக்கும் மேலே கிட்டத்தட்ட 35 கோடி மக்களுக்கு தியானம் யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். அவரை ஏன் இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கணும்? அடுத்தது காட்டு அழிச்சு ஆசிரமம் கட்டின கதை. அதே புளிச்சு போன கதையை வச்சு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. 1000 முறை அவர் சொல்லிட்டார் ஆசிரமம் பட்டா நிலத்தில் இருக்குன்னு. கோர்ட்டும் சொல்லிடுச்சு. ஆனாலும் திரும்ப 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 அதே புளிச்சு போன போய் நான் 1 இன்ச் லேண்ட் ஆக்கிரமிச்சிருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணால் இந்தியாவை விட்டே போயிடுவேன்னு பல மீடியாவில் டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஃபாரஸ்ட் லேண்ட் ஒரே ஒரு இன்ச் எடுத்துருந்தா சொல்லுங்க. நான் அப்பவே சொன்னேன் ஒரே ஒரு இன்ச் எடுத்தா நான் கிளம்பிடுவேன் இந்த. சரி, 1 இன்ச் எடுக்கல. இன்ன வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. 11,000 ஏக்கர் 118 கிராமம் 600 குளம் 3 ஏரின்னு அலந்து விடுறாரு ஆர்ஜே பாலாஜி. ஈஷா ஆசிரமம் இருக்கிறது 150 ஏக்கர். பக்கத்தில் காருண்யா இருக்கிறது 750 ஏக்கர். காருண்யா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டிக்குள்ள சர்ச்சு, காருண்யா நகர்னு அந்த இடத்தையே வளர்ச்சி போட்டிருக்கு. ஆனால் ஆர்ஜே பாலாஜியும் முக்குத்தியம்மனும் சத்குருவை டார்கெட் பண்ணுறாங்க. காருண்யாவை விட்டுட்டாங்க.
ஏன்னா ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். சத்குருவை டார்கெட் பண்ண காரணம் அவரோட மகாசிவராத்திரி திருவிழாவுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வருது. யோகா தியானம்னு கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறாரு. வேதம் சாஸ்திரம்னு உபதேசம் பண்ணாம இந்த மண்ணில் வளர்ந்த கலாச்சாரத்தை ஆன்மீகத்தை எளிய மக்களுக்கும் புரியிற மாதிரி சொல்றாரு. இதையெல்லாம் விட முக்கியம், அந்த இடத்தை சுத்தி இருக்கிற பழங்குடி மக்களை மதம் மாத்திரத்துக்கு பெரிய தடையா இருந்திருக்கிறாரு. சகுரு வர அப்படி என்ற பிள்ளைகள்லாம் எடுப்பாப்படி தூக்குவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, இத்தனையெல்லாம் செய்வாங்க. கப்பா மாதிரி நாங்கள்லாம் பார்த்துக்குவாங்க. சாமி இல்லைன்னா நாங்கள்லாம் கஞ்சி குடிக்க முடியாது. அங்கூர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. என்ற உயிரெல்லாம் நம்ம சாமிங்கானாலே நான் உயிரை புழைச்சிட்டு இருக்கிறது. சாமிங்கான நல்ல மாதிரி இப்போ ஈஸா வந்தது எல்லாம் நல்ல மாதிரியே இருக்கிறாங்க. நம்மளுக்கு தப்பு சொல்ல மாட்டோங்க, இப்போ தப்ப நாட்டம் எங்களுக்கு எல்லாம். இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கலை. சரி, ஆர்ஜே பாலாஜி கிட்ட போய் இவ்வளவு பொய் சொன்னியே, அந்த போலி பாஸ்டரோட சிடி சீனை ஏன் தூக்குனு கேளுங்க. அவர் பதிலே சொல்ல மாட்டார். படம் சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போட்டா கூட அதை ரீட்வீட் பண்ணுவாரு. ஆனா அந்த ஃபேக் பாஸ்டர் சீன் எங்கன்னு கேளுங்க, மூச்சே வராது. ஜீசஸ் கால்ஸுங்கிறத காடிஸ் காலிங்னு மாத்தி ஒரே ஒரு சீன் எடுத்தாங்க. அந்த சீனை கூட படத்துல வைக்க விடல. ஹாட் ஸ்டார், டிஸ்னி போன்ற உலக அளவில் பிரபலமான நிறுவனத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சீனை தூக்க முடியும்னா மிஷினரிகளுடைய ஆதிக்கம் எவ்வளவு தூரம் ஆழமாக வேரூன்றி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஜீசஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு மதத்துக்கோ எதிரானவங்களா இல்லை. அதுக்காக நம்ம ஆன்மீக நம்பிக்கையை சிலுவையில் அறையும் போது வேடிக்கை பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாச்சும் எழுப்பணும். நம்ம இன்னைக்கு கேட்குற கேள்விதான் மாற்றத்திற்கான விதை. நன்றி.